Unit 1, exercise 1.4, question number 6. Let A set 1, 2, 3, 4 and B one n kuduthuraanga appadina enna artham natural number ah eduthukno. Let A as function to B, A la irundhu B ku vandu function a irukku. And the function eppadi define pannirukanga na f of x equal to x square appadina define a irukku. So then find the range of f. Appa nama range kandupidicha podum. Appo enna artham idhukku ovvor element ku inda function la potta enna value kadaikudho adhu dhaan vandu adoda range. Adana image dhaan nama range nu eluduvom. So identify the type of function. Adhu enna type of function நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க சரியா சோ இப்போ பாருங்க a வந்து உங்களுக்கு 1 2 3 4 அப்படி கொடுத்திருக்காங்க b is a natural number அப்படினா என்ன அர்த்தம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1 2 3 4 5 அப்படிங்க நமக்கு 4 வேல்யூஸ் இருக்கு சோ 4 வேல்யூஸ் மட்டும் எடுத்தாலே போதும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்ஷன் வந்து எப்படி சொல்லிருக்காங்க அப்படினா இங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் a to b ஃபங்க்ஷன்ல இருக்கு f of x equal to x square னு இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 போடுறோம் சோ 1 போட்டீங்கனா x க்கு 1 போடுவோம் அப்ப 1 வந்து 1 போட்டா 1 கிடைக்குது 1 ஸ்கொயர் பண்ணா 1 இல்லையா அடுத்து 2 x க்கு 2 போட்டீங்கனா 2 ஸ்கொயர் பண்ணா 4 3 போடுறீங்க அப்படினா 3 ஸ்கொயர் பண்ணா 9 அடுத்து 4 போடுறோம் 4 ஸ்கொயர் பண்ணா 16. இப்போ இதல பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ல இந்த எல்லா நம்பருமே இருக்க தான் போகுது இல்லையா சோ அப்ப நமக்கு கொடுத்திருக்கிறதுல இருந்து பாக்கும்போது இப்போ ஆரோ டயகிராம் போடுறீங்கன்னு வெச்சுக்கோங்க ஆரோ டயகிராம்ல இது வந்து a இது வந்து b ஆரோ டயகிராம்ல உங்களுக்கு a செட் கொடுத்துட்டாங்க 1 2 3 4 மட்டும் தான் இருக்கு இதல வந்து நேச்சுரல் நம்பர் கொடுத்திருக்காங்க 1 2 3 இங்க நமக்கு தேவையான வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாமா 9, 16. So, இந்த values எல்லாம் natural numberல இருக்க போது. So, அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு மட்டும் arrow போட்டு காமிச்சுக்கிறோம். So, அப்போ ஒவ்வொரு elementக்கும் 1 போட்டிங்கன்னா 1 கிடைச்சிருக்கு 2 போட்டிங்கன்னா 4 கிடைச்சிருக்கு 3 போட்டிங்கன்னா 9 கிடைச்சிருக்கு 4 போட்டிங்கன்னா 16 கிடைச்சிருக்கு ஸோ டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸ்க்கும் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜ் இருக்குது ஸோ அதனால் இது வந்து என்னென்னு சொல்ல நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் தென் இதை வந்து ஒரு 1-1 ஃபங்க்ஷன் சொல்லலாம் ஏன்னா 1-1 ஃபங்க்ஷனுக்கு அது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜ் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னென்ன எழுதுவோம் எஃபோடைய ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் எது எதெல்லாம் இமேஜோ அதெல்லாம் வந்து ரேஞ்ச் அப்போ 1, 4 இங்கே என்ன அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோ அதுதான் ரேஞ்ச் 1, 4, 9, 16 இல்லையா அடுத்து வந்து இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க அப்போ 1-1 ஃபங்க்ஷன் சொல்கிறோம் ஸோ அப்போ 1-1 ஃபங்க்ஷன் ஏன்னா நமக்கு பார்க்கும்போது தெரியுது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜ் இருக்கு இட் இஸ் 1-1 அண்ட் வேற என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம்னா இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம் இன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன என்னன்னு சொல்லியிருந்தேன் நான் 1-1 ஃபங்க்ஷனுக்கும் இன்டூ ஃபங்க்ஷனுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் பியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அது இன்டூ ஃபங்க்ஷன் தானே அப்போ இதை எப்படி சொல்லலாம் 1-1 ஃபங்க்ஷன் சொல்லலாம் இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம் இங்கே பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய நிறைய எலமெண்ட்டுக்கு வந்து இமேஜ் இல்லை ஸோ அதனால இது வந்து இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் ஓரளவுக்கு என்னது சேம் டிஃப்ரென்ஸாக இருக்குது ஸோ அதனால் இது வந்து இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் 1-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்குது இன்டூ ஃபங்க்ஷனாகவும் இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அதோட கண்டிஷன்ஸ் என்ன எப்படி இருந்தால் அதை நம்ம எந்த டைப்பில் சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க அது படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆகிடும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஓகே ஸோ நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகே ஸோ இது டயக்ராம்லாம் கரெக்டாக போடுங்க நான் அப்படியே ஓரலாக போடுறதால உங்களுக்கு கோணையாக வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து நீட்டாக அழகாக போடுங்க இந்த ஓவல் ஷேப்லாம் ஓகே ஸோ கிளாஸ் ஒர்க்கை நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள்